வெல்கம் டு ஹோம் டாக் சேனல். இன்றைக்கி இலை வடம் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. தேவையான அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை உப்பு போடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. மறுநாள் கிளம்புற அந்த மாவில் உப்பு போட்டு மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த மாவோடு நல்லா கலந்துருங்க. கலந்த அப்புறமா இலை ஸ்டாண்ட் இருந்தால் இலை ஸ்டாண்டில் வைக்கலாம். இலை ஸ்டாண்ட் இல்லாதவங்க இலையில் எண்ணெயை தடவிட்டு அதில் ஊற்றிட்டு இட்லி பானையிலையும் வைக்கலாம், இல்லை குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வைக்க போகிறதுனா விசில் எடுத்துட்டு மேலே இட்லி பானை மூடியும் போட்டு வைக்கலாம். அப்படிலாம் குக்கர் மூடி போடுறதா இருந்தால் விசில் எடுத்துட்டு வைங்க. இது வேகிறதுக்கு 7-8 நிமிஷம் ஆகும். இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் காற்றுல போட்டு கூட காய வச்சுக்கலாம். இது காஞ்சோடனே எண்ணெயில் போட்டு பொடிச்சிடலாம். அரிசி அப்பளம் டேஸ்ட்லேயே இருக்கும்.